அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் பணம் வந்து செலவு வந்து அதிகமாக எங்கே ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் நான் வந்து இப்படி தாங்க சிறுக சிறுக பணம் சேமித்தேன் ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் என்னால் பணம் சேமிக்க முடிஞ்சது வருகின்ற பணம் வந்து எப்படியோ செலவாயிடுது அப்படின்னு தான் நானும் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறதில்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போவுமே பார்க்குறேன்றவங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நம்மளுடைய செலவு வருமானம் எவ்வளோ தான் வருது அப்படின்னாலும் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வாக இருந்துட்டோம் அப்படின்னா பணம் வந்து சேமிக்க முடியும் இப்போ உங்களுக்கு வந்து சிறு வயதில் ஞாபகம் இருக்கின்றதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா கைக்கு வந்துச்சு நம்ம கையில் வந்து ஒரு ரூபா இருக்கட்டும் ஐம்பது காசு எவ்வளோ இருந்தாலும் நம்ம கைக்கு காசு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் உண்டியில் போட்டுருவோம் சின்ன குழந்தையில நம்ம அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்போம் யாரெல்லாம் அந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த டிப்பை வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு வருமானம் வருது ஆனால் செலவு ஆகிடுது அது ஏன் செலவாயிடுது நம்ம அந்த செலவு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தொகை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்ற பழக்கம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல ஏன்னா இந்த செலவு இருக்குது கேஸ் வாங்கணும் வீட்டு வாடகை கட்டணும் பாலுக்கு கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு வாங்கணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஆர்டி கட்டணும் இப்படியெல்லாம் யோசனை பண்ணுறோமே ஒளியே ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு சேவிங்க்காக நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம நினைக்காதனால மட்டும்தான் இந்த பணம் அப்படின்றத சேமிக்க முடியறதில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்க்காக கட்டிடுங்க அதுக்கப்புறம் இருக்கிற காசை நீங்கள் பகிர்ந்து செலவு பண்ணிக்கலாம் இரண்டாவது மற்றவர்களுக்காக வாழ்வது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் கூட நம்மளால் பணம் சேமிக்க முடியல என்னாலேயும் அது முடியாமல் இருந்தது அது ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு துணி நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா அங்கே தான் அதிகமாக வாங்குறது இப்போ வந்து ஒவ்வொரு பர்த்டே அப்புறம் என்ன பண்டிகை நாட்களில் புது புதுசாக வாங்குறது அப்படின்னு நம்ம இருந்தாலும் பழைய துணியை நம்ம போட்டுப்போம் ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அந்த மாதிரி போடுறாங்க நம்மளும் போடணும் அப்படின்னு நம்ம நினச்சி மற்றவங்களுக்காக வாழ சொல்ல நம்மளால் வந்து பணம் அதிகமாக சேமிக்க முடியாததும் ஒரு காரணம் நம்ம என்ன எது பண்ணாலும் மற்றவங்க சொல்ல தான் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வந்து அதை மாற்றிக்க கூடாது நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே பணம் நம்மக்கிட்ட அப்படியே இருக்கும் இப்போ இன்னொன்று என்னென்னா அவங்க வீட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது எதுனா மற்றவங்களுக்காக வாழ்வதுன்னு கூட சொல்லலாம் இப்போ மூணாவதாக வந்து இதுலேயே வந்து எதுனா ஆசைகளில் வந்து நம்ம நிறைய ஆசைகள் இருக்குங்க ஆசைகள் இல்லாத யாருக்குமே இல்லை ஆனால் அந்த ஆசைகள் வந்து தேவையானதா அப்படின்னு யோசிங்க அப்படி யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து நம்மக்கிட்டே தான் இருக்கும் பெரும்பாலும் செலவாகுது எங்கே அப்படின்னா இந்த ஆசைகளால் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பணம் சேமிச்சிருக்கோம் அது அப்படியே பணம் பணமாக வச்சுருந்தா அது வந்து நாளைக்கு நமக்கு இரட்டிப்பு ஆகாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து தங்கமாக மாற்ற ட்ரை பண்ணேன் அப்படி ம பண்ண சொல்ல வந்து அதுக்கான மதிப்பு வந்து அதிகமாச்சு அந்த நகைக்கான மதிப்பு அதிகமாச்சு நம்ம நம்ம தேவைகள் அப்படின்னு வர சொல்ல அதை வச்சு பணமாக்கி நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாச்சு அப்புறம் மூணாவதாக வந்து நம்மளுடைய செலவை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நம்ம வந்து அதை சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம் பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ஒரு பழக்கம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சேமிப்பு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு பவுன் சவரன் அப்படின்னு சொல்லி வாங்குங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது வந்து பண்டிகை நாட்கள்லாம் இருக்கலாம் இல்லை திருமண நாளா இருக்கலாம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு பிறந்த நாளா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்ம கிஃப்ட்டு நம்ம கொடுக்கறது வாங்குறது இருப்போம் நம்ம வீட்லயே இல்லைங்களா அதை வந்து ஒரு சவரன் வந்து தங்கமாக கொடுக்குறேன் அதை பழக்கமாக்கணும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தங்கம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம்னு வர சொல்ல யார் கையும் போய் ஏந்த தேவையில்ல நம்மளே போயிட்டு அதை வச்சுட்டு கூட நம்மளுக்கு அந்த பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பழக்கமாக்கணும் இதுதான் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய பழக்கங்கள் அப்படின்னு நீங்க மாத்தினீங்க அப்படின்னா சேமிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகும் நாலாவதாக வந்து வீண் செலவு என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க பட்டியலிடுங்க நீங்கள் ஒவ்வொரு ரூபாயும் செலவு செய்ய சொல்ல பட்டியலிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த செலவு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தவிர்த்தாலே அந்த செலவு பண்ணுறத நீங்கள் த இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய சேமிப்புன்றது அதிகமாகும் என்னென்னு என்னென்னா இந்த வயதிற்கேற்ப ஒரு சேமிப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏ என்ன அப்படின்னா இப்போ குழந்தைங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க ஒரு அஞ்சு வயசு ஆகுது இப்போ நம்ம வந்து இதற்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை செய்யலைன்னு வச்சுப்போம் ஆனால் நீங்கள் ஒரு வயது முதல் நீங்கள் ஸ்டார்ட் செஞ்சுடுங்க குழந்தைங்க இப்போ புதுசாக சேமிக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படி நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு வயசு முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ பதினஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பதினஞ்சு பவுன் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு வயசுக்கு ஒரு பவுனு அதுக்கு நான் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்யணும் இதற்கு முன்னாடி நீங்கள் சேமிக்கவே இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ வயது ஆகுதோ அதோடைய பவுன் வந்து வீட்டில் அப்படியே இருக்கும் இப்போ இரண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு பவுன்னால் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பவுன் இரண்டு பவுன் அப்போ பதினஞ்சு வருஷத்துலேயும் உங்கள் கையில் வந்து முப்பது பவுன் நகை இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சேலஞ்சு வீடியோ அது மாதிரி மாதத்திற்கு ஒரு கிராம் எப்படி வாங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு ராஸ் ஒரு சவரன் வந்து எப்படி சேமிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் நான் என்னெல்லாம் டிப்ஸை யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து இந்த வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க திரும்பவும் சொல்கிற லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Naliki Pakla, hvala.